हाय फ्रेंड्स वेलकम टू तमिल कुकिंग जंक्शन इनके नम्बर पाकप रेसिपी सोरेकाय पोरियल एल्लाम सोरेकाय कूट्टु सेंजिरुपांगा कुळंबु वच्चिरुपांगा इनके नम्बर डिफरेंटा पोरियल पण्रदु पाक्कलाम वांगा एप्पडि सेय्यिरदुन्नु पाप्पोम सोरेकाय ओन्नु वेंगायम ओन्नु तक्काळि ओन्नु काञ्ज मिळगा आरु पूंडु ओरु 10 पल्लु एडुत्तिरुक्केन वेर्कडलै இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா சுரக்காவ தோல் நீக்கிட்டு நல்லா பொடிசா கட் பண்ணிக்கணும் அதுக்கு அப்புறம் பூண்டு போட்டு அரைச்சு வெச்சுக்கணும் நைஸாலாம் இல்ல சும்மா கொரகொரன்னு அரைச்சு வெச்சுக்கணும் அதுக்கு அப்புறம் வேர்க்கடலை தனியா நுணுக்கி வெச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம சுரக்காவ தோல் நீக்கி சீவிடலாம் பாருங்க சுரக்காவ நான் இந்த அளவுக்கு பொடிசா நறுக்கி இருக்கேன் என் சுரக்கால விதை இல்ல உங்க சப்போஸ் நீங்க வாங்குற சுரக்கால விதை இருந்ததுனா விதைய நீக்கிட்டு இந்த மாதிரி பொடிசா நறுக்கி வெச்சுக்கோங்க இப்போ ना कुर मैं कुर मूणु विसिल वेकल्ला कड़ा कूड़ वेग वेकल कुर वा कुछ सीकर वो ना कुर वूर अरे ग्ल तब तर हाफ ग्ल ते मटें वीदा उन्ना वड़ी कटी एंग अब तीर ना सुट विटा मंज तूल उपानग वो पाक नरिया वा अलना उ पाक सुरक्र ना एचर पूंड काज मिगुट अरे वाला इतमी अरे वाल इतर नुणी वाला பாருங்க நான் மூணு விசில் வெச்சு எடுத்துர்க்கேன் எனக்கு இதுல லேசா தண்ணி இருக்கு அதனால இத நல்லா நான் சுண்ட விடுறேன் ஒரு panல எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் ஒரு ஸ்பூன் உளுந்து मिगूंद வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ இதோட தக்காளி சுரக்காய் வெயிலுக்கு ரொம்ப நல்லது உடம்பில் இருக்க நீரெல்லாம் இறக்கிடும் வாரத்தில் ஒரு நாள் சுரக்காய் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இதோட நம்ம வேர்க்கடலை போட்டிருக்கனால டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் வேர்க்கடலையும் ஹெல்தி இது ஃபுல்லாமே ஹெல்தியான ரெசிபி பூண்டு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே நம்ம உடம்புக்கு ஹெல்தியான இதாக தான் போட்டுருக்கோம் இதில் இது வெறும் 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும் இப்ப சுரக்காய் வெந்திருச்சா அவ்வளவுதான் தாளிச்சாச்சு வெங்காயம் நல்லா சுருண்டு தக்காளி நல்லா சுருண்டு வந்துருச்சு இதோட நம்ம வேக வச்ச சுரக்காய் சேர்த்துக்கலாம் சுரக்காய் எல்லாம் போட்டாச்சு இதை நல்லா கிளறிட்டு இருக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க அதிகப்படுத்திக்கலாம் இல்லனா ரொம்ப அதிகமா தெரிஞ்சதுனா நீங்க குறைச்சிக்கலாம் உங்களுக்கு வேணும்ங்கற மாதிரி நீங்க காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது ஒரு 2 நிமிஷம் போல வதங்கட்டும்
ரெண்டு நிமிஷம் போல வதக்கியாச்சு உப்பு பாத்துக்கோங்க டேஸ்ட் அவ்வளவுதான் இது கூட நம்ம நுணுக்கி வச்சிருக்க வேர்க்கடலை பவுடர் வேர்க்கடலை ரொம்ப நைஸா நுணுக்கிடாதீங்க கொரகொரன்னு இருக்கணும் பாருங்க வேர்க்கடலை போட்ட நிமிஷத்துக்கு வாசனை உங்களுக்கு டிஃபரெண்டா நல்லா இருக்கு சொரக்காய் சாப்பிட்டதவங்க கூட எப்படி செஞ்சா சாப்பிடுவாங்க இது எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்த ரெசிபி ஏன்னா நானே சொரக்காய் சாப்பிட மாட்டேன் இது டேஸ்ட் பிடிச்சு போய் தான் நான் இந்த இது செய்கிறேன் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கியாச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் சுலபமாக அஞ்சே நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் இது இதுலேருந்து இல்லை நான் வந்து கொத்தவரங்காயும் ட்ரை பண்ணேன் கொத்தவரங்காயை உசிலி பண்ணுவாங்க அது ஒரு மாதிரி சிறுகிற விசப்பு வரும்ல அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணும்போது கொத்தவரங்காயில் வரல வேணா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணனால நான் சொல்கிறேன் நம்ம சூடான சுவையான சுரக்கா பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்